ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வான். அவன் சசி பேசுகிறேன். காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த டோரி ஃபிஷை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது டோரின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைண்டின் டோரி அண்ட் ஃபைண்டின் நீமோ, இந்த ரெண்டு மூவி ட்ரெண்ட் ஆனதுனால அந்த மூவியில் வைக்கப்பட்ட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டோரி. ஆக்சுவலாக இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை நாலு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரீகல் ப்ளூ டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டு ஹிப்போ டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டு பசிஃபிக் ப்ளூ டேங்க்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அண்ட் சில பேர் பிளெயினாக ப்ளூ டேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ப்ளூ கலரில் இருக்குது, அண்ட் தென் டேங்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி. இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரும், அதாவது எல்லோ டேங்க்கு அண்ட் எல்லோ மிமிக் டேங்க்கு அண்ட் செலிஃபின் டேங்க்கு அண்ட் நேசோ டேங்க்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் ஒரு கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்ட் வாட்டர் அக்வாரியம் ஃபிஷில், அதாவது இந்த கேட்டகரியில் வளர்க்கக்கூடியதாக ஒரு மீன் தான். ஆக்சுவலாக இது தாராளமாக நம்ம கேப்டிவிட்டி பண்ணி வந்து வளர்க்க முடியும். ஸோ அதை பற்றி, இந்த மரீனா அக்வாரியம் பற்றி நான் நிறைய வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்கேன். ஸோ புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கணும் அப்படின்னா வந்து பொதுவாக மரீனா அக்வாரியம் வந்து தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இந்த டோரி ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா பெரிய டேங்க் வந்து தேவைப்படும். ஆக்சுவலாக இதில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்லேருந்து அப் டு 10-20 ஃபீட் வரைக்கும் நீங்கள் பண்ணுற அக்வாரியமில் வந்து நீங்கள் வந்து டோரி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வளர்க்க முடியும். ஏன்னா எதுக்கு அவ்வளோ பெரிய டேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீந்திக்கிட்டே இருக்கும். அந்த மூவியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது வந்து உண்மை தான், அது அந்த அளவுக்கு வந்து நீந்துந்தான். ஆக்சுவலாக அதுக்கு நீந்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்கணும், அண்டு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஈஸியாக வந்து கேப்டிவிட்டி பண்ணி வந்து வளர்க்க முடியும். ஸோ ரொம்ப பெரிய டேங்காக வந்து கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதோட டயட், ஆக்சுவலாக இதோட டயட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குட்டியோட ஜூனியரில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் மரீனஸ் இந்த மாதிரி கார்னிவோர் ஃபிஷ் ஃபுட்டுமே நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம் சாப்பிடும். லைக் மைசஸ் பிரெயின் ஷிம்பு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து சின்னதாக இருக்கும்போது வந்து சாப்பிடும். ஒன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் ரீச் ஆனதுக்கப்புறமா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் கண்டினியூ அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக மாறிடும். லைக் எப்படின்னா வந்து இந்த சீவீட் ஷீட்ஸு, அதுக்கப்புறமா நோரிஸு அண்டு வந்து சீவீட் எக்ஸ்ட்ரீம்ஸு, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதோட ஃபீடிங் வந்து டயட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ குட்டியோன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடும், கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹெபி ஓராக மாறிடும். ஸோ இது வந்து ப்ராபப்ளி டேங்க் ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெபி ஓரஸ் தான். பட் ரீகல் ப்ளூ மட்டும், அதாவது இந்த டோரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குட்டியில் வந்து காமனாக எல்லாமே சாப்பிடும், கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா ஆல்ஜி அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லைக் பண்ணி சாப்பிடும். இது ரொம்ப நீந்திக்கிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்ட்டாக எப்பயுமே டேங்க்கில் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். மார்னிங் ஒன்ஸ் அண்ட் ஈவினிங் ஒன்ஸ் நீங்கள் 2 டைம்ஸ் வந்து இந்த டோரி ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். அண்டு அது ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து கொஞ்சம் விட்டமின், அதாவது லைக் செல்கான் கான்சென்ட்ரேட்டட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் கார்லிக் கார்ட், அதே மாதிரி கார்லிக் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கீப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் தான், ஈஸி மெயின்டெனன்ஸ் மாதிரி இந்த ஃபிஷ்ஷை வந்து வச்சுக்க முடியாது, மாட்ரேட் தான். எல்லா வாட்டர் பேராமீட்டருமே கரெக்டாக இருக்கணும். சாலினிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.021லேருந்து 2.4-2.5 வரைக்கும் கூட வந்து வச்சுக்கலாம். அண்ட் பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா 8.2க்கு மேலே இருந்தால் பெட்டர். அண்டு தண்ணியோட ஆல்கலினிட்டி, அதாவது டிகேஹெச், இது வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 12க்குள்ளே வந்து இருக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அசிட்டிக்காக மாறிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மரீன் அக்வாரியமில் 10-20% வரைக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராக் ஸ்கேப்பிங், அதாவது டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ராக் ஸ்கேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணணும். நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம், பட் இந்த டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்விம்மிங் ஸ்டைல் மார்னிங் ஆச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லாக நீந்திக்கிட்டே இருக்கும், நீந்திக்கிட்டே அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் லைட் எல்லாம் ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டோரி ஃபிஷ் அப்படின்றதுனால இது தூங்குற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் ஏதாவது ஒரு பாறை அந்த பிளவு இருக்குல்ல அதுக்குள்ளே போயிட்டு இப்படி சொருவிட்டு இப்படி தான் வந்து தூங்கும். ஆக்சுவலாக அதாவது லைக் ரெண்டு கேப் இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டு இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி உல்ட்டாவாக தூங்குவோம், ஸோ இல்லைன்னா இப்படி தூங்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதோட இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டாக, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனோட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து தூங்கும். ஸோ அதனால் நீங்கள் ராக் ஸ்கேப்பிங் பண்ணும்போது ஹைடிங் ஸ்பேஸ்லாம் நல்லா ஜாஸ்தியாக வச்சுட்டு இந்த ஃபிஷ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஹைடிங் ஸ்பேஸு ராக் எல்லாமே கொஞ்சம் நல்லா டென்ஸாக போட்டு வச்சு இந்த மீனை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு குட்டிலேருந்தே வளங்க, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து குட்டியோன்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜாலியாக வந்து இருக்கும். ஒன்ஸ் இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் ரீச் ஆச்சு அப்படின்னா வந்து நான் தான் ராஜா, நான் தான் பாஸ்ன்ற மாதிரி எல்லா மீனையும் போயிட்டு லைட்டாக சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். லைட்டாக அந்த ஒரு அக்ரெஷன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்த ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோரி ஃபிஷ் விடுறீங்க அப்படின்னா பெரிய டேங்க் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீன் தான் வந்து வளர்க்க முடியும். ஃப்ரெஷ் வாட்டரில் கோல்டு ஃபிஷ் நீங்கள் ஜோடியாக போடுற மாதிரி நீங்கள் வந்து இந்த டோரியும் ஜோடியாக போடலாமான்னு கேட்டிங்கன்னா குட்டியில் வந்து போட்டால் ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து ரெண்டு இடத்த மார்க் பண்ணிவிட்டு ரெண்டும் தனித்தனியாக நைட்டு வந்து இருக்கும். பட் ஆனால்
கொஞ்சம் அந்த அடல்ட் ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது ரொம்பவே வந்து சண்டை வரும். அண்ட் இந்த அடல்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு அடைக்கிற நம்மளுக்கு இந்த டோரி பாப்பபிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் சைஸில் இருந்து பெரிய டேங்க் சைஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். பட் ஆனால் இது கம்ப்ளீட்டு இது வந்து அடல்ட் ரீச் ஆக போகுது அப்படின்னா வந்து இதோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு இந்த மேலே இருக்க கோடு இது ரெண்டுமே வந்து எப்போ தொட்டு அந்த பிளர் இருக்குள்ள பிளர் கூட இருக்காது, ரொம்ப டார்க்காக மாறுதோ ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடல்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ரீச் ஆயிடுச்சுனே வந்து அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த பார்க்குறத வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து அடல்ட் ஸ்டேஜ் வந்து ரீச் ஆயிடுச்சா அப்படின்றத பற்றி. இந்த ஃபிஷ் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு ஒரு டோரி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் மற்ற டேங்க்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், லைக் ரீகல் லைக் டேங்க்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸு பென்னிஸ் கோபிஸு அண்ட் இந்த ராஸ் வெரைட்டிஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் கூட நீங்கள் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டோரி மட்டும் நீங்கள் ரெண்டு வந்து விட முடியாது, ஸோ ஒன்று விட்டால் வந்து பெட்டராக இருக்கும் ஒரு டேங்க்குக்கு. தண்ணியில் ஏதாச்சும் ஒரு சின்ன வாட்டர் பேரமீட்டர் ஏதாவது ஒன்று மாறுது அப்படின்னாலும் டோரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ரேஷஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். பட் வரி பண்ணிக்க தேவையில்ல, நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மொரோவர் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த டோரியை வந்து நீங்கள் வந்து அப் டு 12 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கேப்டிவிட்டி பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நீங்கள் நல்லா பெட்டராக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் கூட வந்து நீங்கள் வந்து கேப்டிவிட்டி வந்து தாராளமாக வந்து பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி தான் ஆக்சுவலாக, அதோட வாட்டர் பேராமீட்டர் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரைக்கும் உங்கள் கூட இருக்க சான்சஸே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெகனைஸ் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம யார் யாரெல்லாம் ஃபீட் பண்ணுறோம் அண்ட் புதுசாக யாராக வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பாறை கடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி மரைன் அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து நான் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் வந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.